ஆத்மியை அழிக்க முடியாது. பாஜகவுக்கு எதிராக நாடு முழுக்க பிரச்சாரம் செய்வேன். கெஜ்ரிவால் சூளுரை. அக்ஷய திருதி நாளான நேற்று 24,000 கிலோ தங்கம் 14,000 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. சென்னையில் நேற்றிரவு தென்பட்ட சர்வதேச விண்வெளி நிலையம் வெறும் கண்களால் கண்டு ரசித்த பொதுமக்கள். திருச்சி ராமஜெயம் மற்றும் ஜெயக்குமார் இருவர் மரணமும் ஒரே பாணியில் இருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழுவினர் சந்தேகம். பூமியை தாக்கிய சூரிய புயல் தொலை தொடர்பு பாதிக்கப்படும் என விஞ்ஞானிகள் தகவல். பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த மகளை பிரதமராக்கி அழகு பார்த்தது பாஜக அரசு. பிரதமர் மோடி. பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரம் முழுவதும் வெறும் வெற்று பேச்சுதான். அதில் விஷயம் எதுவும் இல்லை. 20 லட்சம் செல்போன் இணைப்புகளை முடக்க உத்தரவு. தொலை தொடர்பு துறை அதிரடி. வணிக சந்தையில் மீண்டும் தலை தூக்கிய சீன ஸ்மார்ட் போன்கள். ஆம் ஆத்மியை அழிக்க முடியாது. பாஜகவுக்கு எதிராக நாடு முழுக்க பிரச்சாரம் செய்வேன். கெஜ்ரிவால் சூளுரை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் திகார் சிறையில் இருந்து வெளியே வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆம் ஆத்மி தொண்டர்கள் திரண்டு வரவேற்றனர். தனக்கு ஆதரவாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்த கெஜ்ரிவால், ஆம் ஆத்மியை யாராலும் அழிக்க முடியாது. ஜனநாயகத்தை அழிக்க நினைக்கும் பாஜகவுக்கு எதிராக நாடு முழுக்க பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம், ஆனால் அலுவல் பணிகளில் ஈடுபடக்கூடாது என்று நிபந்தனை இருப்பதால் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரங்களில் மட்டுமே ஈடுபடுவார் என்று கூறப்படுகிறது. அக்ஷய திருதி நாளான நேற்று 24,000 கிலோ தங்கம் 14,000 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்பதால் பொதுமக்கள் நேற்றைய தினம் நகைக்கடைகளில் குவிந்தனர். ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 1,240 ரூபாய் அதிகரித்து 54,160 ரூபாய்க்கு விற்பனையானது. வழக்கத்தை விட நேற்று தங்கத்தின் விலையானது 3 முறை உயர்த்தப்பட்டது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அதிர்ச்சியடைந்தனர். இருப்பினும் நேற்று ஒரு நாளில் மட்டும் 24,000 கிலோ தங்கம் 14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்ஷய திருதி நாளன்று 20,000 கிலோ விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு 4 கிலோ அதிகரித்து 24 கிலோ தங்கம் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நேற்றிரவு தென்பட்ட சர்வதேச விண்வெளி நிலையம் வெறும் கண்களால் கண்டு ரசித்த பொதுமக்கள். உலகில் உள்ள பல்வேறு நாடுகளின் ஒத்துழைப்போடு விண்வெளியில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. பூமியின் சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் இந்த செயற்கை விண்வெளி நிலையத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். மணிக்கு சுமார் 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி வரும் இந்த சர்வதேச விண்வெளி மையம் தினமும் பூமியை 15.5 முறை வளம் வருகிறது. அவ்வாறு விண்வெளி மையம் சுற்றி வருகையில் சில நேரங்களில் பூமிக்கு மிக அருகில் வருவதுண்டு. அப்போது அவற்றை வெறும் கண்களால் பார்க்க முடியும். சென்னையிலிருந்து மிக அருகில் சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் நேற்று கடந்து செல்லும் என்று அமெரிக்காவின் நாசா அறிவித்திருந்தது. அதன்படி நேற்றிரவு தென்மேற்கு திசையில் இரவு 7:09 முதல் 7:16 மணி வரை சுமார் 7 நிமிடங்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் கடந்து செல்வதை காண முடிந்தது. இந்த காட்சியை பொதுமக்கள் மற்றும் அறிவியல் ஆர்வலர்கள் கண்டு ரசித்தனர். திருச்சி ராமஜெயம் மற்றும் ஜெயக்குமார் இருவர் மரணமும் ஒரே பாணியில் இருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழுவினர் சந்தேகம். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த KPK ஜெயக்குமார் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கினை சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரித்து வருகின்றனர். கடந்த 2012 மார்ச் 29 அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் நடைப்பயிற்சி சென்றபோது காரில் கடத்தி கொல்லப்பட்டார். ஆனால் தற்போது வரை கொலை செய்யப்பட்டது குறித்த எந்த ஆதாரங்களும் கிடைக்காமல் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இருவரின் கொலைகளும் ஒரே மாதிரியாக இருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் சந்தேகித்துள்ளனர். இது தொடர்பாக 3 விஷயங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கப்பட்டுள்ளது. ராமஜெயம் கடத்தி கொல்லப்பட்ட போது அவர் கைகளில் டேப் வைத்து சுற்றப்பட்டும் ஜெயக்குமார் கைகளில் கம்பிகளும் சுற்றப்பட்டுள்ளது. ராமஜெயத்தின் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தின் அருகில் எரிந்த நிலை தென்பட்டுள்ளது. ஆகவே ராமஜெயத்தை கொலை செய்து எரிக்க முயன்றுள்ளனர். ஜெயக்குமாரை எரித்துள்ளனர். ராமஜெயத்தின் வாயில் துணி வைக்கப்பட்டும் ஜெயக்குமாரின் வாயில் பாத்திரம் தேய்க்கும் இரும்பு நார் வைக்கப்பட்டும் இருந்து இவற்றை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கையில் இருவரின் மரணப்பாணியும் ஒன்றாகவும் 2 மரணத்திலும் ஈடுபட்டவர்களுக்கும் தொடர்பு உள்ளது என்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் சந்தேகிக்கின்றனர்.
பூமியை தாக்கிய சூரிய புயல் தொலை தொடர்பு பாதிக்கப்படும் என விஞ்ஞானிகள் தகவல். கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவில் பூமியை சக்தி வாய்ந்த புயல் ஒன்று தாக்கியிருக்கிறது. அந்த புயல் சூரியனிலிருந்து வெளியாகும் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் எனப்படும் பிளாஸ்மா மற்றும் காந்த புலங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த சூரிய புயலானது ரஷ்யா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் வானில் ஒளிக்காட்சிகளாக தென்பட்டுள்ளது. இதனை அங்கிருந்த மக்கள் நேரடியாக கண்டு புகைப்படங்கள் எடுத்துள்ளனர். இந்த சூரிய புயலால் தொலை தொடர்பு மின் விநியோகம் பாதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு முன் 2023 ஸ்வீடனில் சூரிய புயல் தாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த மகளை பிரதமராக்கி அழகு பார்த்தது பாஜக அரசு. பிரதமர் மோடி ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் 10% இடங்களில் கூட வெற்றி பெறாது. 26 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நடத்தப்பட்ட புக்ரான் சோதனை உலக அளவில் இந்தியாவின் மதிப்பை உயர்த்தியது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியதன் மூலம் மக்களின் 500 ஆண்டுகால காத்திருப்புக்கு பாஜக அரசு முடிவு கட்டியது. ஒடிசாவின் பழங்குடியினத்தை சேர்ந்த மக்களை இந்தியாவின் ஜனாதிபதியாக, முப்படைகளின் தலைமை தளபதியாக ஆக்கியது பாஜக அரசு. ஒடிசா ஒரு செழிப்பான மாநிலம், ஆனால் இங்கு பெரும்பாலான மக்கள் ஏழைகளாக இருக்கின்றனர். இதற்கு காரணமான அவர்களை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்று பேசியிருக்கிறார். பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரம் முழுவதும் வெறும் வெற்று பேச்சுதான். அதில் விஷயம் எதுவும் இல்லை. பழங்குடியினரின் வீடுகளுக்கு பிரதமர் மோடி சென்ற ஒரு புகைப்படத்தினை யாராவது காட்ட முடியுமா? புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைக்கவோ, அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்கவோ பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு அனுமதிக்கப்படவில்லை. பழங்குடி மக்களுக்கு உண்மையில் மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்தில் பிரதமர் மோடி பின்வாங்கி விடுகிறார். தன்னை பற்றி அவதூறு கூறப்படுவதாக குழந்தை போல் அழுகிறார். இது பொது வாழ்க்கை. இந்திரா காந்தியிடம் இருந்து அவர் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசியுள்ளார். 20 லட்சம் செல்போன் இணைப்புகளை முடக்க உத்தரவு. தொலை தொடர்பு துறை அதிரடி. சைபர் கிரைம் மற்றும் நிதி மோசடி போன்ற சமூக விரோத செயல்களுக்கு தொலை தொடர்பு வசதிகளை தவறாக பயன்படுத்துவது அதிகரித்து வருகிறது. எனவே இதற்கு எதிராக மத்திய உள்துறை அமைச்சகமும் மாநில போலீசாரும் இணைந்து கூட்டு ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதில் 28,200 செல்போன்கள் சைபர் குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு தொலை தொடர்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து தீவிர ஆய்வு செய்ததில் இந்த செல்போன்கள் மூலம் 20 லட்சம் எண்களை பயன்படுத்தி மேற்படி குற்றங்கள் மற்றும் மோசடிகள் நடந்தது உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த 28,200 செல்போன் எண்களை உடனடியாக முடக்குமாறு தொலை தொடர்பு துறைக்கு மத்திய தொலை தொடர்பு துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மேலும் மேற்படி 20 லட்சம் செல்போன் இணைப்புகளையும் உடனடியாக மறு ஆய்வு செய்து அதில் போலியானவை என கண்டறியப்படும் இணைப்புகளை துண்டிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மோசடி நபர்களின் நெட்வொர்க்கை கூண்டோடு அகற்றுவதையும் டிஜிட்டல் அச்சுறுத்தல்களிலிருந்து குடிமக்களை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த கூட்டு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வணிக சந்தையில் மீண்டும் தலை தூக்கிய சீன ஸ்மார்ட் போன்கள். 2020 காலகட்டத்தில் சீன போன்களுக்கென்று மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. மக்கள் அதிக அளவில் சீன போன்களை பயன்படுத்தினார்கள். ஆனால் அதற்கடுத்து பிரபலமான பிராண்டுகளின் வருகையால் சீன போன்களின் மவுசு குறைந்தது. ஐபோன், சாம்சங் உள்ளிட்ட பிராண்டுகளை தான் மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள். இவைகளுக்கு அடுத்ததாக தற்போது சீன ஸ்மார்ட் போன்களான ஷவுமி, விவோ, ஓப்போ, ரியல்மி கடந்த காலாண்டில் அதன் விற்பனை அளவும் கூடியிருக்கின்றன. 2023 காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் இதே சீன ஸ்மார்ட் போன்கள் குறைந்த அளவே விற்பனையாகி இருந்தாலும் நிறைய லாபம் கிடைத்திருப்பதாகவும், 2024 காலகட்டத்தின் கடைசி காலாண்டினை ஒப்பிடுகையில் சீன ஸ்மார்ட் போன்கள் உற்பத்தியிலும் விற்பனையிலும் அதிகமாக இருந்தாலும் லாபம் என்பது குறைவாக உள்ளதாக கவுண்டர் பாயிண்ட் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மோட்ரோலா மற்றும் டிரான்ஷன் போன்ற சிறிய பிராண்டுகளும் சந்தையில் தங்கள் தடத்தை விரிவுபடுத்த தொடங்கிவிட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.